ஏன் பார்வையில ஹுசூர் கரீப் நவாஸ் நிகாஹ் கர்மலா மாஷா நான் என்ன செய்ய மாட்டேன் அந்த மாதிரி வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் மாஷா குறிப்பா சொல்லணும்னு சொன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகான்ல ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல சொல்றதுக்கு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகான்ல அப்படியும் சொல்லலாம் மாஷா அல்லாஹ் வா அது போல சொல்றதுக்கு மாஷா அல்லாஹ் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீப்பான அமைச்சருங்கிற மாண்புமிகு நான் விடுஞ்சா என்ன பதவியில் இருப்பானோ கூட்டுக்கு போவானோ தெரியாது அவருக்கு மாண்புமிகா இருக்கும் போது அடே சர்வலோக ரட்சகர் மாஷா அல்லாஹ் தாயும் தாயுமான மாலிக் மாஷா அல்லாஹ் துன்யாலே மாலிக் ஆஹிரத்திலே மாலிக் மாஷா அல்லாஹ் ஆகாய தோஜஹான் மாஷா அல்லாஹ் சர்கார் அம்பியா மாஷா அல்லாஹ் சர்தார் அஸ்மியா மாஷா அல்லாஹ் பேஷுவாய் அத்துக்கியா மாஷா அல்லாஹ் உங்களிலே வந்திருக்கிறாங்க உங்களுக்கு மத்தியிலே வந்திருக்கிறாங்க பனு ஆதம்ல வந்திருக்கிறாங்க பஸ்ரீ பாஸ்ல வந்திருக்கிறாங்க உங்களுடைய ஆன்மாக்கள் இருந்து வந்திருக்கிறாங்க ஆன்மாவோட நெருக்கமானவங்க இது எல்லாத்துக்கும் மேல அவசிக்குமானா அல்ஹம்துலில்லாஹ் சஹாபி ரசூல் மீமன் சார் சர்க்கார் ஹயாத்தா இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் சஹாபி ரசூல் தமீமன் சார் மாஷா அல்லாஹ் ரொம்ப குஷியா இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் ரஹமத்துல் ஆலமீன் சனாயே முகத்தஸ்ல மாஷா அல்லாஹ் ரொம்ப லஜ்ஜத் ஆகுறது இப்ப யாரு மாஷா அல்லாஹ் தமீமன் சாரி சஹாபி ரசூல் மாஷா அல்லாஹ் தமீமன் சாரி சஹாபி ரசூல் மாஷா அல்லாஹ் என்ன மகத்துவத்திற்குரிய ஈடு இணையற்ற ஒப்பற்ற ஈடு இணையற்ற ஒப்பற்ற எல்லையற்ற அல்லாஹ்வை தவிர யாராலும் போற்றி புகழ்ந்து முடிக்க இயலாத சர்வ புகழும் புகழுக்குரிய நாயகரா இருக்கிறாங்க அவர்களுடைய தாய் வழி தந்தை வழி ரெண்டும் மகா பரிசுத்தமான அவர்கள் வருகையின் காரணத்தான் அவர்கள் துனியால வரும்போது தாய் வயிற்றுக்கு வர்ற வடையிலையும் ஒன்னு அவர்களது அந்த நூரை அந்த ஜோதியை ரசூல்மார்கள் தாங்கியிருப்பாங்க
இல்லாட்டி நபிமார்கள் தாங்கி இருப்பாங்க, இல்லாட்டி வலிமார்கள் தாங்கி இருப்பாங்க. சாதாரண ஆட்க யாரும் அந்த நூறு கிட்ட நெருங்க முடியாது. சாதாரண ஆட்க யாரும் அந்த நூறு கிட்ட நெருங்க முடியாது. அப்ப சல்லல்லாஹு அவர்கள் சந்தோஷப்படுற மாதிரி நீ ரசூலுல்லாஹ்வுடைய மொத்த ஆபாவு அஜிதாத் அத்தனை பேர் கூட நாத்து பாடிடுற மாஷா. சுபஹான மௌலிதுல்லாஹ் மாஷால்லா. என்ன சுபஹான மௌலிதுல்லாஹ்? பரதசி மௌலி. எந்த மௌலிதுல்லாஹ்? நாயகத்துடைய சங்கிலான உம்மா வாப்பாடம் புகழ்மான இல்லை, அதுக்குள்ள இல்லை. அது பெரிய குறைபாடு, அது அதுல பெரிய குறைபாடு. அது ரசூலுல்லாஹ் என்ன போற்றி போடக்கூடிய அந்த முசன்னிஃப், அந்த புலவர் பெருந்தகை கண்மணி நாயகத்துடைய சங்கையான பாப்பா அம்மாவுடைய மகத்துவத்தை அங்க சொல்லல, மறந்துடுறேன். ஆனா சஹாபாக்கள் அதை பாடுனாங்க. மாஷா ஹசான் இப்னு சாபித் ரசூலுல்லாஹ்வுடைய ஆஸ்தான வித்வான் பாடுறாங்க. வ அஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனு وأحسن منك لم تر قط عين وأجمل منك لم تلد النساء وأحسن منك தெய்வீக பேரழகு, தெய்வீக பேரழகு ஜோதியே பிரகாசமே, தங்களை தரிசிக்கும் வரை எந்த கண்ணும் இப்படி ஒரு பேரழகை கண்டிரார், தங்களை காணும் வரையிலும் இப்படி ஒரு பேரழகை எந்த கண்ணும் கற்பனை கூட பண்ணி இருக்காது. தங்களை கண்ட பிறகும் தாங்கள் அல்லாது வேறு யாரையும் இப்படி ஒரு பேரழகில் காண இயலாது. அந்த தெய்வீக பேரழகை நாம் தரிசிக்கும் பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தருவாங்க. ஆலா மக்காம சொன்ன ஹசன் இப்னு சாபித் சஹாபி ரசூல். அடுத்து என்ன சொல்றாப்ல, வ அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ, தங்களுடைய தாயார் நாகி இருக்கிறாங்களே யா ரசூலுல்லாஹ், தாங்களே பெற்றெடுத்த மாதர்குலத்து மாணிக்கம், மாதர்குலத்து மணிமகுடம், மாதர்குலத்து வைடூரியம், சையிதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எப்படிப்பட்ட சிறப்புக்குரியவங்க. தங்களை உமாவை தவிர தாங்களை போன்ற ஒரு பேரழகை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் துன்யாவில யாருக்கு அல்லாஹ் கொடுக்கல. யார் புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்னும் தாங்கள் எல்லா நிலைகளிலும் சர்வ சம்பூரணமான தன்னிகரற்ற தனிப்பெரும் ஆட்சிமைக்கு மகத்துவத்திற்கு உரியவர்கள் மாஷாஅல்லாஹ். தாங்கள் வருகையின் காரணத்தால் தாங்கள் ஆபா வாஜிதா, தங்கள் நசபும் ஹசபும் தங்கள் தாய் வழியும் தங்கள் தந்தை வழியும் அல்லாஹு தஆலா பரிசுத்தமாக்கி வச்சுட்டா மாஷாஅல்லாஹ். தாங்கள் உம்மாவுடைய மணிமை பணி வைத்துக்குள்ள வர்ற வரையிலே மாஷாஅல்லாஹ் தங்களை சுமந்தவங்க யாரா இருப்பா? ஒன்னு ரசூலா இருப்பாங்க, இல்லாட்டி நபியா இருப்பாங்க, இல்லாட்டி வழியா இருப்பாங்க மாஷாஅல்லாஹ். அவங்கள யாரும் சாதாரணவங்க கிடையாது. கண்மணி நாயகம் அவர்களுடைய தெய்வீக திவ்ய திருவாயாலயே
மீன் அவன் ஃபாசிக்கும் ரசூலுல்லா ஓதிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இமாம் ஹாக்கிம் கிதாப் அல் முஸ்தத்ரக்கிற மாஷா அல்லாஹ். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ரிவாயத்துல ஹதீஸ் பதிவு செய்யறாங்க மாஷா அல்லாஹ். அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்மலி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் கரஅஹா மின் அன்ஃபஸிக்கும் சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க அன்ஃபஸிக்கும் சொல்லி மாஷா அல்லாஹ். لقد جاءكم رسول من انفسكم بريدا من انفسكم يا اولنا يمر من رسول الله صلى الله عليه وسلم هو ده காரண என்ன இதுக்கு தத்பீகான ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல தரவாக البخاري நாயக சஹாபாக்கள பார்த்து கேட்டாங்க எல்லா சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கும் போது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷாஅல்லாஹ் என்ன சஹாபாக்கள பார்த்து கேக்குறாங்க எம்பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஸ்துக்கு ஹயாதிக்கும் லஸ்துக்கு ஹயாதிக்கும் உங்களில் யாராவது என்னை போன்ற உண்டா யார் கேக்குறா सरकार दोजहान मोहम्मद रसूल अल्लाह सहाबी रसूल सिद्दीक अकबर फारूक आजम उस्मान तो नूरैन अली हैदर तबी मंसारी साद सईद अब्दुल रहमान औफ اصحاب البدر وحد جميع صحابه رسول الله صلى الله تعالى عليه واله وسلم رضوان الله تعالى عنهم اجمعين اتنا بيري بات يا جماعه صلى الله عليه وسلم كيكرانا ما شاء الله لستك حياتكم بخاري حديث ما شاء الله உங்களில் யாராவது எட்டை போன்ற உண்டா என்ன போல யாராவது உங்கள தோற்ற அமைப்பிலையோ இல்ல என் அம்மா அப்பா போல உங்க அம்மா அப்பாவோ இல்ல என்னுடைய தாய் தந்தையுடைய பாரம்பரியத்தை போல உங்க அம்மா அப்பா தாய் தந்த பாரம்பரியமோ நசபுலையோ ஹசபுலையோ ஜிசுமுலையோ எதுலையோ எனக்கு எனக்கு ஈக்குவலா எனக்கு மிதாலா எனக்கு ஓமானமா என்னை போல எங்கள் ஏதேனும் ஒரு நிலைகளையாவது எனக்கு நிகராக உங்களுக்கு யாராவது உண்டா லஸ்துக்கு ஹயாத்திக்கும் மாஷா அல்லாஹ் முஹாஜிரீன் அன்சாரீன் குலஃபாயி ராஷிதீன் பத்ரீன் உஹதீன் எல்லா சத்திய சஹாபா ஜெய சீரர்களான சத்திய சஹாபா கண்மணிகளுடைய அந்த முத்தான வாயிலிருந்து உதித்து வந்த ஒளிமயமான வார்த்தை என்ன லஸ்னாக ஹயாதிக யா ரசூலுல்லாஹ் லஸ்னாக ஹயாதிக யா ரசூலுல்லாஹ் லஸ்னாக ஹயாதிக யா ரசூலுல்லாஹ் நாயகமே எங்களில் யார் தங்களை போன்று கிடையாது தங்களை போன்று எவரும் கிடையாது நாயகமே தங்களுடைய தெய்வீக திவ்யத்திற்கு வதனத்திற்கும் தங்களுடைய பாரம்பரியத்துக்கும் தங்களுடைய சங்கையான குணநலங்களுக்கும் தங்களுடைய எந்த நிலையிலும் ஈக்குவலானவர்கள் நிகரானவர்கள் இணையானவர்கள் ஈடானவர்கள் யாரும் கிடையாது யா ரசூலுல்லா லஸ்னாக ஹயாதிக யா ரசூலுல்லா லஸ்னாக ஹயாதிக யா ரசூலுல்லா லஸ்னாக ஹயாதிக யா ரசூலுல்லா யாருடைய நாரா சஹாபத்துடைய நாரா நம்ம நாரா போடுறோம்ல நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் நாரே ரிசாலத் யா ரசூலுல்லா தமீம் அன்சாருடைய நாரா சித்திக் அக்பருடைய நாரா உமர் ஃபாரூக்குடைய நாரா உஸ்மான் பின் உரைனுடைய நாரா அப்பாஸ் ஹம்சாவுடைய நாரா முஹல்லா அலியுடைய நாரா என்ன லஸ்னாக ஹயாதிக யா ரசூலுல்லாஹ் லஸ்னாக ஹயாதிக யா ரசூலுல்லாஹ் லஸ்னாக ஹயாதிக யா ரசூலுல்லாஹ் நாயகமே எங்களில் யாரும் தாங்களை போன்று கிடையாது நாயகமே மனித சமுதாயத்திலேயோ ஜின் சமுதாயத்திலேயோ மலக்கு சமுதாயத்திலேயோ அல்லாஹ்வுடைய படைப்பில் எவரும் தங்களை போன்று யாரும் கிடையாது யா ரசூலுல்லாஹ் தங்களுக்கு நிகரோ தங்களை பெற்றெடுத்த தங்கள் தாய் தந்தைக்கு நிகரோ தங்களுடைய தாய் தந்தையுடைய புனிதமான பாரம்பரியத்துக்கு நிகரோ எந்த பாரம்பரியமும் கிடையாது தங்கள் தாய் தந்தைக்கு நிகராக எந்த தாய் தந்தையும் கிடையாது அதுக்கெல்லாம் எல்லா சிறப்பையும் கொடுத்த தாங்களுக்கு நிகராக யாரும் கிடையாது யார் லஸ்னாக ஹயாதிக யா ரசூலுல்லாஹ் ஹதீஸ் ரசூல் இதுடைய தஃப்சீர் மாஷா அல்லாஹ்
من أنفسكم. من أنفسكم. لقد جاءكم رسول من أنفسكم. رحمت العالمين محمد رسول الله صلى الله عليه وسلم. அதுவும் முகத்தஸ் கரே சாதாரணமானது அல்ல. கண்மணி நாயகத்தின் மீது அல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் மாலை எழுதிய இமாம் பூசரி பயப்படுறாப்ல. நாயகத்துடைய புகழ் மாலை சொல்றதுல நான் ஏதாவது குறைவு செய்துடுவானோ, ஏதாவது இஸ்ஸத் இல்லாத அல்பாஸ போட்டுருவானோ, கண்ணியம் இல்லாத வார்த்தைகளை போட்டுருவானோ. فمبلغ العلم فيه أنه بشر. அடுத்த வார்த்தை சொல்ல தெரியல. அவங்கள அமெரிக்காட்ல உள்ள முஸ்லிமா மிகப்பெரிய அரபி பாண்டித்யம், மிகப்பெரிய அரபி பாகிர், அவங்கள அந்த ஹசானால அக்கல்ல உள்ள எல்லா அல்பாஸை யூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எந்த வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. சர்க்கார தோஜஹான் மாஷால்லா சொல்லி கொடுக்குறாங்க. وَأَنَّهُ خَيْرُ خَلْقِ اللَّهِ كُلِّهِ مِيمَوْلَا يَسَلِّي وَسَلِّمْ دَائِمًا أَبَدًا عَلَى حَبِيبِكَ خَيْرِ الْخَلْقِ كُلِّهِ مِيمَوْلَا. رحمت الله عالمين صلى الله عليه وسلم அவர்களே சொல்லி கொடுக்குறாங்க. புஸ்ரி சொல்லு وَأَنَّهُ سُبْحَانَ அல்லாஹ் அவன் மீது ஆணையாக நிச்சயமாக அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே அவர்களை போன்ற ஒரு படைப்பு இல்லைன்னு சொல்லுவான். ஹைரு கல்கில்லாஹி குல்லிஹி. காரணம் என்ன? லஸ்னாக ஹையத்ல லஸ்துக்கு ஹையத்துக்கு. நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன் சஹாபாக்களை பார்த்து. இனி எல்லா சஹாபியும் சொல்லிக்கிறாங்க லஸ்னாக்கு ஹையத்துக்கு யார சொல்றாங்க? நீனு அதையும் சொல்லுவான். இதை என்ன மாஷா அல்லாஹ் இப்படி கிராத்துல யாரு நமக்கு படிச்சு கொடுக்கிறா? யாரும் மறந்துடாதீங்க. உம்முல் மூமினீன் உம்மினா ஆயிஷா நபி. அடுத்து சர்வலோக ரட்சகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகா பரிசுத்தமான ஜொலிஜொலிக்கும் ஈரக்குலை துண்டான திருமகளார் சர்வலோக பேரரசியான சையிதா ஃபாத்திமத்துல் பத்ருல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பரிசுத்தரங்க அப்படி லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மி அன்ஃபஸிக்கும் மின் அன்ஃபஸிக்கும். புரியுதா? அம்ஃபுசிக்கும் அம்ஃபசிக்கும் இந்த ரெண்டையும் திருப்பி என்ன ரொம்ப எளிதான முறையில் நீங்க விளங்குறதுக்காக சொல்றேன், புரிஞ்சுங்க. மீன் அம்ஃபுசிக்கும் திட்டமாக அல்லாஹ்வுடைய ரசூல் வந்திருக்கிறாங்க உங்களிலே மனித தோற்றத்தில், மனித சமுதாயத்தில், மனித வர்க்கத்தில், பனு ஆதம். மீன் அம்ஃபுசிக்கும் மீன் அம்ஃபசிக்கும் திட்டமாக அல்லாஹ்வுடைய ரசூல் வந்திருக்கிறாங்க. அவர்கள் தண்ணீரற்ற தனிப்பெரும் ஒப்பற்ற உயர்பெரும் மாட்சிமைக்குரிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவால் யாராலும் பரிணித்து அவர்களை என்ன விளங்க முடியாத சர்வ போலுக்கும் புகழ்ச்சிக்கும் உரிய நாயகராக வந்திருக்கிறாங்க. ரெண்டுல எது சொல்ல வேண்டியது சார்? ரெண்டுல எது சொல்லுவா ஜனா? என்ன புரியலையா? ஹசனுக்கு புரிஞ்சா இல்லையா? சும்மா உட்காந்து அப்படியே போ. உங்களிலே மனித தோற்றத்துல பசரு லிபாஸ்ல பனு ஆதம்ல. புரியுதா? இதுதான் சபா கிராத்துல உள்ள கிராத்து மாஷா அல்லாஹ். கிராத்து ஷாத்தா சபா கிராத்துல இல்லாத கிராத்து மாஷா அல்லாஹ். உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகியும் சைதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்ருல் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு கொடுக்குறாங்க மாஷா அல்லாஹ். எப்படி
anfusikum 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 ரெண்டு கி இடையில உள்ள அந்த இக்திலாஃப் அந்த மீனிங் என்ன மானா என்ன எது ருதுபா ஆலால இருக்குது மானா அப்படினு பார்த்தா மீன் அன்ஃபசிக்கும் அன்ஃபசிக்கும் மாஷல்லா திட்டமாக திடமாக அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு மத்தியிலே பஷரி லிபாஸ்ல வந்திருக்காங்க பனு ஆதம்ல வந்திருக்காங்க ரசூல் மனித தோற்றத்தில் இருக்கிறாங்க மனிதராக இருக்கிறாங்க மனித புனிதராக இருக்கிறாங்க மாஷல்லா மீன் அன்ஃபசிக்கும் அன்ஃபசிக்கும் மாஷல்லா ரசூல் நஃபீஸாக இருக்கிறாங்க தன்னிகரற்றவர்களாக இருக்கிறாங்க தனித்துவத்தில் இருக்கிறாங்க இணையற்றவர்களாக இருக்கிறாங்க ஈடற்ற மாட்சிமைக்குரியவர்களாக இருக்கிறாங்க அல்லாஹுவை தவிர யாராலும் அவர்களது மகத்துவத்தை அறிய முடியாத நிலையில் இருக்கிறாங்க அவர்கள் வருகையின் காரணத்தால் அவர்களுடைய தாய் வழியும் தந்தை வழியும் அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு பாத்தியவான்களாக போயிட்டாங்க அவங்களோட தந்தை வழி தாய் வழி அத்தனையும் ஒரு நபியா இருப்பாங்க இல்ல ரசூலா இருப்பாங்க இல்ல வலியா இருப்பாங்க யாரும் சாதாரண ஆளா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற பொருள் உள்ளடக்கியது மீன் அம்ஃபசிக்கும் புரியுதா இப்ப எது மோடியுது அம்ஃபசிக்குமா அம்ஃபசிக்குமா அம்ஃபசிக்கும் அம்ஃபசிக்கும் யார் ஓய் தர போடிது உம்முல் மூமினின் ஆயிஷா நாயகி சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்ருல் அலைஹிஸ்ஸலாம் இமாம் சமர்கந்த் அறிவிக்கிறாங்க மாஷா அல்லாஹ் அல்லாஹ் மகாதியார் ஷிஃபா ஷரீஃபில பதிவு செய்யறாங்க இவைகள் அல்லாமல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மீன் அன்ஃபசிக்குனு ஓதிருக்கிறாங்க இமாம் ஹாகிம் கிதாபுல் முஸ்தத்ரக்ல மாஷாலா ஹதீஸ் பதிவு செய்றாங்க அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரஹா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ஹதீஸ் உடைய ராவி அறிவிப்பாளர் மீன் அவ்ஃபாசிகு மீன் அவ்ஃபாசிகு ஹ மீன் அவ்ஃபாசிகு ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம மஜ்த வல்லம் நாயக் உஹ்மான் அவர்களுடைய அல்மத்துல் அஸீம் அஸீமு ஷான் ஆலா புலந்த ருதுபா மகாமை மாஷா அல்லாஹ் நமக்கு மாலுமாத்தி கொடுக்குறாங்க எஜமானிமா ஃபாத்திமா நாஹி மாஷா மீன் அவ் ஃபசிக்கும் கராத கராத ஷான் அப்படி படி உங்களிலே உங்களுக்கு மத்தியிலே பனு ஆதம்ல மனித தோற்றத்தில் அவன் ஃபசிக்கும் தன்னிகரற்ற தனிப்பெரும் மாட்சிமைக்குரிய அவர்கள் வருகையால் அவர்கள் தாய் வழி தந்தை வழி அத்தனையும் ஒளிமயமாக என்ன அங்க ஒளி வீசுது மாஷா அல்லாஹ் அவங்களோட ஆபா அஜிதாதுல என்ன ஒண்ணு நபியா இருப்பாங்க இல்ல ரசூலா இருப்பாங்க இல்ல வலியா இருப்பாங்க சாதாரணவங்க யாரும் இருக்க மாட்டாங்க சாதாரணவங்க சாதாரணங்க முஹிதுங்கள் முஹிபுங்கள் எல்லாரும் இருக்கிறாங்களோ மாஷா அல்லாஹ் எல்லாருக்கும் சொல்றோம் மாஷா அல்லாஹ் லகஜாக்கும் வாசிக்கும் போது மாஷா அல்லாஹ் லகஜாக்கும் ரசூலும் அன்ஃபசிக்கும் வாசி மாஷா தொழுகையில போகும்போது அன்ஃபசிக்கும் போது மாஷா அல்லாஹ் ஏன்னா அன்ஃபசிக்கும் போது கிராத்து ஷாத்தா தொழுகையில அப்படி ஓதக்கூடாது அன்ஃபசிக்கும் போது மாஷா அல்லாஹ் தொழுகையில மோடிது மஜ்லிஸ்ல உட்காரும் போது லகஜாக்கும் ரசூலும் அன்ஃபசிக்கும் ஃபாவுக்கு மாஷா அல்லாஹ் பேஸ் கொடுக்காம ஜபர் கொடுத்து மாஷா அல்லாஹ்
லம்பு கொடுக்காம ஃபதா கொடுத்த மாஷா அவன் ஃபாசிக்கும் அகஜாக்கும் ரசூலும் அவன் ஃபாசிக்கும் உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ரசூல் வந்திருக்காங்க எப்படிப்பட்ட ரசூல் மாஷா அல்லா தன்னிகரற்ற தனிப்பெரும் மாட்சிமைக்கு உள்ள ரசூல் மாஷா அவர்கள் அலுமத்துல் ஆதி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா யாராலையும் மாலுமாக்க முடியாத அலுமத்துல் ஆதி ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னியான உம்மாட வயித்துல இருந்து நாயகத்துடைய ரசூலுல்லாஹ் உம்மா மாதர் குலத்து மாணிக்கமான சையிதா அமீனா அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய சங்கையான மணி வயித்துல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மாட வயித்துல இருந்து வெளியே வந்த உடனே மாஷா அல்லாஹ் நாயகம் வரும்போதே அவர்களுடைய நூறுல மாஷா அல்லாஹ் அமீனா அம்மா பாக்குறாங்க ஷாம் நாட்டுடைய கோட்டை கொத்தளங்களை எல்லாம் மாஷா அல்லாஹ் மக்கால அல்ல ஷாம் நாட்டுல மாஷா அல்லாஹ் மக்கால இருந்து வேகமா ஓடக்கூடிய ஒட்டாம மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஓடணும் மாஷா அல்லாஹ் எத்தனை மாசம் ஒரு மாசம் ஓடணும் மாஷா அல்லாஹ் ஷாமுக்கு சீரியாவுக்கு மாஷா அல்லாஹ் அங்க உள்ள கட்டடங்களை எல்லாம் கோட்டை குத்தலங்கள் எல்லாம் பாக்குறாங்க யாரு உம்மா ஆயிஷான உம்மா ஆமீன் ஆகி மாஷா அல்லாஹ் சர்க்கார தோஜஹான் தாயுடைய மணி வயிற்றுல இருந்து வெளியே வரும்போது வர ஆரம்பிச்ச உடனே அந்த நூறுடைய அந்த நூறுடைய பிரகாசம் சொலிப்பு மாஷா அல்லாஹ் உம்மா அமீனா நாகியன்னா ஷாம் நாட்டு கோட்டை குத்தரங்கள் எல்லாம் பாக்குறாங்க மாஷா கோட்டை குத்தரங்கள் பாக்குறாங்க மாஷா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கொடுத்துட்டு போனாங்க லி அஹபிலக குலாமன் ஜகியா ஜிப்ரீல் மனித தோற்றத்துல வந்து மரியம் நாஹி மரியம் சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாட்ட ஜிப்ரீல் வந்து பேசினாப்புல யார் நீங்க ஒரு அந்நிய மனுஷன் வந்துக்கிறீங்களே பயப்படாதீங்க அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளை கொடுக்கறதுக்காக என்ன அனுப்பியிருக்கா மலக்கு லி அஹபிலக குலாமன் ஜகியா ஒரு பரிசுத்தமான பிள்ளை நான் உங்களுக்கு தரப்போறேன் மாஷா அல்லாஹ் ஆனா ஜிப்ரீல் ஊதி விட்டுட்டு போனாப்புல ஈசா அலை இஸ்லாத்து மாஷா அல்லாஹ் மரியம் சித்திகாவுக்கு மாஷா அல்லாஹ் ஆனா அந்த ஈசா அலை இஸ்லா பிறக்கும் போது மரியம் இஸ்லா அப்படி ஒரு அற்புத காட்சி எது காணல மாஷா அல்லாஹ் ஆனா அல்லாஹ்வுடைய நூறான ஜிப்ரீல் படைக்கிறதுக்கு சபபான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் உம்மாட வயித்துல இருந்து வரும்போது மாஷா அல்லாஹ் நாயகம் தாய் வயித்துல இருந்து வந்தது எப்படி மாஷா அல்லாஹ் பரிசுத்தமான தன்னிகரற்ற நிலையில எந்த நபியும் அப்படி பிறக்கல மாஷா அல்லாஹ் காரணம் என்ன ஆமீனா நாகியுடைய வலது பக்கத்து விழாவுல ரசூலுல்லாஹ் எங்க வந்தாங்க உம்மாவுக்கு உலகத்துல பிறக்கிற பிள்ளையெல்லாம் பிறக்கிற அந்த வழியால பிறக்கிற சொல்லதால சொல்லும் அப்படி யாராவது சொன்னான்னு சொன்னா அவளை கத்தல் செய்யணுங்கிறது இவன் மாலிக்குடைய ஃபத்வா எப்படி பிறந்தாங்க சரதார செல்லம் தாயுடைய சங்கையான வலது பக்கத்து விழாவுல அன்று பிறந்த பிறை ஹிலால்னு அரபில பேர் அந்த பிறை போன்ற ஒரு ஒளி கீற்று உண்டானுச்சு மாஷா அல்லாஹ் அதுல இருந்து அப்படி ஒளி வீசி வந்தாங்க நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன துனியாக்கு தஸ்ரீஃப் ஆகும் போது சரதார செல்லம் எப்படி வந்தாங்க சஜிதா செய்த நிலையில் மாஷா அல்லாஹ் சஜிதா செய்த நிலையில் மாஷா பிறக்கிறாங்க சலதா அலை செல்லம் பிறக்கும் போதே மாஷா அல்லா அவர்கள் சங்கையான தலையில மாஷா அல்லா சங்கையான தலையில மாஷா அல்லா அல்லா ஜல்ல ஷானவத்தால அவருடைய குதிரத்தை கொண்டு மாஷா அல்லா சிறப்பான முறையில் மாஷா அல்லா என்ன எண்ணெய் பூசப்பட்டவர்களாக நாயகத்திரு சங்கையான திரு சிறசிற என்ன எண்ணெய் பூசப்பட்டவர்களாக தெய்வீக கண்களுக்கு சுருமா எழுதப்பட்டவர்களாக சுருமா எழுதப்பட்டவர்களாக ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்யாவுக்கு தஸ்ரீஃப் ஆவாங்க மீன் அவ் ஃபஸிக்கும் மீன் அவ் ஃபஸிக் எந்த நபி அப்படி பிறக்கல மாஷா அல்லாஹ் எந்த ரசூல் அப்படி பிறக்கல மாஷா அல்லாஹ் எந்த ரசூலும் அப்படி பிறக்கல மாஷா அல்லாஹ் அது மட்டும் அல்ல நம்ம ஏன் குன்னூர் பைத்தல் எழுதி ஓதுற மாஷா அல்ல புள்ள பிறந்த உடனே மாஷா அல்ல
குல்லுசுருடைய பைத்துக்குள்ள என்ன மூலது கோர்வ செஞ்ச முசன்னிப்புடைய பைத்துகள் மட்டுமல்ல நாயகத்துடைய பாட்டனார் ஹதரத் சையதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படிச்ச பாட்டு இருக்குது மாஷா அல்லாஹ் சுபான மௌலிதல அதுதான் என்ன அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆதானி அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆதானி அது யார் படிச்சா ரசூலுல்லாஹி சங்கையான வாப்பாள வாப்பா தாதா ஜான் சையதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம் படிச்ச பைத்து மாஷா அல்லாஹ் நாயகம் பிறந்துட்டாங்க பிறந்தோடு செய்தி கேள்விப்பட்டு ஓரோடி வந்தாங்க அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் புள்ள என்னாங்க பார்த்து பைத்தெல்லாம் படிச்சுட்டு பிள்ளையோட உமாட்ட கொடுத்து கொஞ்ச நேரம் கூட ஆகல தூய வெண்ணிறை ஆடை அடைந்து அணிந்த முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு நபர் வந்தாப்புல மாஷா அல்லாஹ் எங்க உமா அமீன் அடாயுடைய குஜராத் செல்வது மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சங்கையான தாய்க்கு சலாம் சொல்லி உமா பிள்ளை தாக மாஷா அல்லாஹ் எங்க அல்லாஹ் தபாரக் வதஆலா அர்ஷும் அல்லாஹ் கொண்டு வர சொன்னாங்க வந்தது யாரு ஜிப்ரஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லாஸ் அவர்கள் என்ன கொண்டு போறாங்க அர்ஷும் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் 53 வயசுல ஜிப்ரீல் வந்து கூட்டிட்டு போனது அப்புறம் மாஷா அல்லாஹ் பிறந்தாண்டக்கே போயிட்டாங்க சலதாலை சில மாஷா அதே ஈசா நபியுடைய தொட்டில் பெத்லஹத்துல மாஷா அல்லாஹ் முஹம்மது தொட்டில் மாஷா அல்லாஹ் அர்ஷும் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஈசா நபி தூங்கின தொட்டில் எங்க பெத்லஹத்துல மாஷா அல்லாஹ் பைத்துல்லஹம் சையிதுல் அம்பியா இவர் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொட்டில் எங்க மாஷா அல்லாஹ் ஜிப்ரஹீல் புள்ளைய மாஷா அல்லாஹ் என்ன மக்கள் தூக்கிட்டு புறப்பட முன்னாடியே அல்லாஹ் யாராலும் என்ன சஃப் சஃபா ரெண்டு மாஷா ஜியாரத்தை முஸ்தஃபா மாஷா ஜியாரத்தை முஸ்தஃபா மாஷா அல்லாஹ் சையதுல் கவுனைன் வ சகலைன் சர்க்கார தோ ஜஹான் சர்க்கார தோ ஜஹான் சர்தார் அம்பியா வாலிய கோண மக்கான் சையா எல்லா மக்கான் ஜானசீன் ஹர்ஷ பரீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷ்ரீஃப் ஆவுறாங்க வர்றாங்க மாஷா அல்லாஹ் எல்லா சஃப் சஃபா வாதத் மலாயிக்குத் ஸமாயி தஸூருஹு ஸியாரத் ஷரீஃபுக்காக என்ன மலக்கள் எல்லாம் சஃபாங்க அர்ஷு அல்லாஹ் கொண்டு போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சித்ரத்துல் முன்தஹா போன உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மாஷா அல்லாஹ் அங்கிருந்து என்ன அல்லாஹ்வுடைய அர்ஷு கொண்டு போயிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கொண்டு போயிட்டா மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா மீன் அவுஃபாஸிகும் அழீம் ஷான் இந்த ஷான் என்ன ஷான் இதுதான் ஜாதே முஹம்மதி இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத யாரே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி எங்கட எஜமான் எங்கட நாயகம் எங்கட மாலிக் எங்கட ஆகா துன்யாலையும் ஆகிரத்திலையும் எம்போன்ற கோடான கோடி மாபாவி தீபாவிகளை ரட்சித்து கிருமை செய்து கருணை செய்து கைதாஞ்சி காப்பாற்றி வாழ வைக்கும் மகா வள்ளலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் லக்கத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபஸிகும் அன்ஃபஸிகும் மின் அன்ஃபஸிகும் ஒப்பற்ற உயர் பெறும் தன்னிகரற்ற மாட்சிமை தன்னிகரற்ற மாட்சிமை எல்லையற்ற ஏக புகழுக்குரியவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு விசாலமானதோ அந்த அளவுக்கு அவனால் போற்றி புகழ்ந்து ஏற்றி வைக்கப்பட்டவர்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஃபாஸிக் முப்பது ஜுசு நம்ம குர்ஆன் ஷரீஃப்
எடுத்து முசாபை பார்த்தது ஒரு காலம். இப்ப என்ன செய்யறான், குரான் டவுன்லோட் பண்ணி விடுவோம், டக்குன்னு ஸ்கிரீன்ல தட்டுறான், ஒரு சின்ன ஸ்கிரீன்ல 30 ஜுசுவை பாக்குறான். அது மாதிரி மீன் அவன் ஃபசிக்குங்கிற வார்த்தைக்குள்ள சையிதா ஃபாத்திமா நாகி மாஷா அல்லா எல்லா சனாய முகத்தசி அதுக்குள்ள மஜ்மூஆ கொடுத்துறாங்க. எல்லா சனாய முகத்தசி ஐஸ்கிரீம், பால், ரோஸ், பிஸ்தா, பாதாம், சுகர், தனித்தனியா எல்லாத்தையும் சாப்பிடுறது எப்படி? ஒரே ஃபாலுதாவா குடிக்கிறது எப்படி? ஃபாலுதாக்குள்ள மாஷால்ல பால் இருக்குது, கிரீம் இருக்குது, ஐஸ் இருக்குது, பாதாம் இருக்குது, பிஸ்தா இருக்குது, எல்லாம் இருக்குது மாஷா. அதுமாதிரி என்ன இது சைதத்துல ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூலால தரக்கூடிய தரக்கூடிய மஷ்ரூபாத் மாஷால், மஷ்ரூபாத் முஹம்மதி, மஷ்ரூபாத் இஷ்கே முஹம்மதி, மஷ்ரூபாத் இஷ்கே முஹம்மதி. யாருடைய தர்பார்ல கொடுக்கப்படுது? சைதாய காயநாத் ஃபாத்திமத்துல் பத்தூலால இஸ்லாத்துடைய தர்பார குதுசியால இருந்து சைதாய காயநாத் ரசூல் உங்களுக்கு மாஷால்ல வந்திருக்காங்க. எப்படிப்பட்டவங்க? மீன் அம் வசிக்கும் நஃபீஸ் எல்லா நிலைகளிலும் மாஷால்ல மகா பரிசுத்தமான ஒப்பற்ற உயர்வான இணையற்ற இணையற்ற ஈடற்ற அல்லாஹுவை தவிர யாராலும் அறிய முடியாத தெய்வீக பரம பொக்கிஷம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபஸிகும் மின் அன்ஃபஸிகும் மின் அன்ஃபஸிகும் சுப்ஹானல்லாஹ். வெள்ளிக்கிழமை ராத்திரி உங்க வீட்டில் மூத்தாகி போன உங்க முன்னோர்கள் பாட்டம் குட்டனுக்குன்னா ஒரு ஃபாத்தியா ஓதி ஹதியா செஞ்சா அந்த ரூஹே உங்களை பார்த்தேன்னா உங்களுக்கு அல்லாட்ட துவா செய்யணும் சொல்லி மாஷா அல்லா ஃபிக்குடைய கிதாபுகள்ல வருது. மாஷா அல்லா ரசூலுல்லாஹ் ஹதீஸ மேற்கோள் காட்டி அப்படின்னு சொன்னா இந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி அல்லாஹு தாலா அவன் ஹபீப் அக்கர முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிகரான சையதுல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்ரு அலைஹி ஸலாம் அவர்கள் செஞ்ச தஃப்ஸீர மாஷா அல்லாஹ் நாம நாஜீஸ் பந்தா ذکر செல் அல்லாஹ் நம் தௌஃபீக் தந்தான். சையதா எவ்வளவு குஷியா ஆவாங்க மாஷா அல்லாஹ். சையதா மௌலாதினா ஃபாத்திமத்துல் பத்ரு அலைஹி ஸலாம் உடைய நூரே நசர் நம்ம உட்கார்ந்து இருக்கோம் மாஷா. ஆமீன். சையதா ஃபாத்திமா நாயுடைய நூரே நசர்ல உட்கார்ந்து இருக்கோம் மாஷா. திருமகளும் துஆ செஞ்சிட்டு இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் ரஹமத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் நாளை முகத்தஸ் பா பரக்கத்து அல்லாஹ் மாஷா அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ் தபாரக வ தஆலா சையதுல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்ரு அலைஹி ஸலாத்து வஸலாம் பா பரக்கத்து ஆலா வெக்கொண்டு ரஹமத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் மக்காதரில் உள்ளும் புறமும் பரிபூரணமாக அர்ப்பணமாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாளில் முகத்தஸில் மக்பூல் செய்யப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உஷாகான குலாமான குலாமாக அல்லாஹ் தபாரக வ தஆலா நம்மை ஆக்கிரல் புரிவானா. உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயின் பரக்கத்து கொண்டு அல்லாஹ் நம்முடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான் புரிவானா. சஹாபி ரசூல் தமீம் மர்சா ரலியல்லாஹு தஆலா உடைய தவஜ
السلام اے بادشاہ انبیاء السلام اے حضرت خیر ال